ஹே ஹலோ மக்களே, கேப்டன் படத்தோட முழு கதை விளக்கத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறது தானே என்னோட கடமை. செக்ஷன் 42ன்ற பிளேஸுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆர்மி டீம் போயிருக்காங்க. ஆனால் போனவங்க யாருமே உயிரோடு வந்ததில்லை. இப்போ ஹீரோட டீம் அங்கே போகுது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ரெண்டு ஆர்மி டீமுமே அவங்களே சுட்டுட்டு செத்துருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு அறிவகை உயிரமான ஒரு ஏலியன் வகையை சார்ந்த ஒரு உயிரினத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அந்த உயிரம் ஏன் அப்படி பண்ணுது, அது எதையோ நடக்கிற பரபரப்பான சண்டை காட்சிகளும் சஸ்பென்ஸும் த்ரில்லரும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட உழைப்பையும் திறமையும் நீங்க பாராட்டணும்னு நினைச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய விஷயம் பாராட்டுறது தான். அந்த பாராட்டை உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் மூலமாகவும் லைக் மூலமாகவும் எனக்கு தெரிவிங்க. இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. ஒரே டீமை சேர்ந்த அஞ்சு ராணுவ வீரர்கள் காட்டுக்குள்ள போகும்போது அவங்கள கண்ணுக்கே தெரியாத ஒரு மிருகம் ஒன்னு அட்டாக் பண்ணி சாவடிச்சிருது. இப்போ கேப்டன் டைட்டில் போட்டு படத்துக்குள்ள போறாங்க. ஒரு குடும்பத்தையே கடத்தி வச்சிருக்க தீவிரவாதி கும்பல் கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற ஆரியாவும் அவங்களோட டீமும் வராங்க. எப்பவுமே ராணுவ தாக்குதல நாலு விதமான ஸ்டேஜ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெர்மல் பாடி ஸ்கேனர் மூலமா எதிரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப மேல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட டீமை ஸ்பிட் அப் பண்ணி விட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொசிஷன்லயும் நிக்க வைக்கிறாரு நம்ம கேப்டன் வெற்றி செல்வன். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்ட்டு கார்த்திக் ஒருவழியே அந்த குடும்பத்தை தீவிரவாதிகிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்ட்டா சாக்ரிஃபைஸ், ரெண்டு பக்கமே இழப்பு இருக்கும், அந்த இழப்பை நம்ம தயாராக்கணும் ஏத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவரோட இன்ட்ரோ கொடுக்குறாரு. என் பேர் கேப்டன் வெற்றி செல்வன், இது என்னோட டீம், நாங்கள் எப்பவுமே அஞ்சு பேர் ஆறு வருஷமா ஒன்னா தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, எனக்கு சொந்த அடையாளம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரோட இன்ட்ரோ கொடுக்குறாரு. இப்போ கேப்டனோட டீம் அஞ்சு பேரையும் கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்ட்டா செக்ஷன் 42 அப்படின்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு. அதுல பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி 25 கிலோமீட்டர் வெஸ்ட்ல நேபாளம் இருக்கிறதுனால இதுக்கு மேல ஹெலிகாப்டர் பறக்க முடியாது, சார் நம்ம இங்கேயே பேஸ்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே பேஸ் கேம்பையும் போடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆர்மி டீம் போனாங்க இல்லையா, அதோட ஹெட் கமாண்டர் அங்கே வந்து இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் தான் அதோட ஹெட் கமாண்டராக இருந்தேன், ஆனால் எங்கள் டீம் ஆளே அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு அவனும் சுட்டு செத்துட்டான். ஸோ இப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை. அவனோட சின்ன வயசுலேருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நாங்க ஆறு வருஷமா ஒரே ட்ரைனிங்ல இருக்கோம், நாங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேப்டன் வெற்றி செல்வன் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஜீப்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் எப்படி ரவுண்ட்ஸ் போனாங்களோ அதே மாதிரி இவங்களும் காட்டுக்குள்ள போறாங்க. லாங் ஷாட்ல காமிக்கிறாங்க, ஒரு டேர்னிங்ல போய் வண்டி திரும்பினோடனே வெறும் கன் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, ஒரு அலறல் சத்தம் கேக்குது. மூணு மணி நேரம் கழிச்சு வெற்றி கண் திறந்து பாக்குறாரு. அப்போ அவங்களோட டீம் எல்லாமே மயங்கன நிலைமையில் இருக்காங்க. மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர் அந்த கார்த்திக் டாக்டரா வந்தாரு பாத்தீங்களா, அவரு வந்து பாத்தீங்கன்னா காணவே தூரத்தில் ஒரு கன் சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம வெற்றி அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கறாரு. அந்த இடத்துல கார்த்திக் அவரோட நெத்தி போட்டுல கன்னை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. உடனே நம்ம வெற்றி சொல்றாரு, இங்க பாரு நான் கன்னை கீழே போட்டுறேன், நீயும் கன்னை கீழே போட்டு நம்ம சமரசமா பேசிக்கலாம், எதா இருந்தாலும் பேசிக்கலாம் கார்த்திக் அப்படின்னு சொல்லும் போது கார்த்திக் அவர் கையில் இருக்கிற கன்னை எடுத்து கேப்டனோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம அவரும் நெத்தி போட்டுல வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு. இறக்கும் போது சாரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க நமக்கு வெற்றியும் கண்ணை மூடிடுறாரு.
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன கேப்டன் கிட்ட டாக்டர் வந்து சொல்கிறாரு, 2018 உங்களுக்கு எந்த கையில் அடிபட்டுச்சோ, எந்த போனில் அடிபட்டுச்சோ, அதே போனில் தான் இந்த புல்லட்டும் அடிபட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வலி 2-3 வருஷத்துக்காக இருக்கும். நான் உங்களுக்கு மார்ஃபின் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், பெயின் கில்லர் மருந்து, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் ஜென்ரல் கமாண்டர் கிட்ட மீட்டிங் நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜென்ரல் கமாண்டர் நம்ம கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு, இல்லை சார், கார்த்தி அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவன் தேச துரோகியில் ஒன்றுமே கிடையாது, ஸோ நான் சைன் பண்ண மாட்டேன், இது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டனும் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ தெர்மல் ரேடார் ஸ்கேனரை செக் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, இவங்க 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் எப்படி கூடவே இருந்த கார்த்திக் இப்படி மாறணும் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேட்டாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டா, கார்த்திக்கு ராணுவ மரியாதை கிடைக்கவே இல்லை, அவரோட பென்ஷன் பணமும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அவர் தேச துரோகி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போது ரொம்பவே எக்ஸைட் போயிடுறாரு நம்ம கேப்டன். அவரோட ஃபேமிலிக்கு, அதாவது கார்த்தியோட ஃபேமிலிக்கு, நான் எப்படி பதில் சொல்லுவேன், ஸோ என்னால் இது தாங்க முடியாது, மந்த்லி நான் கொடுக்குற செக்கை அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டுரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற டீம் கிட்டையும் சொல்லி விட்டுறாரு. கார்த்தியோட பாடியையும் ராணுவ முழக்கம் இல்லாமல், ராணுவ மரியாதை இல்லாமல் எரிச்சிடுறாங்க. இப்போ சாலிடாக 1 வருஷம் கழிச்சு அவர் அந்த மார்பின் டேப்லெட் இருக்கு பார்த்தீங்களா, பெயின் கில்லர், அதை சாப்பிட்டு வெற்றி என்ட்ரி கொடுக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டிசிப்ளின் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேஜர் கிட்ட வந்து கேட்குறாங்க, மேடம் நான் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறவன், என்ன போய் டிசிப்ளின் கிளாஸ் எல்லாம் எடுக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி இறந்த சோகத்துல இருந்து நீனும் வெளியே வரவே இல்லை, அதுலேருந்து எப்போ வெளியே வரையும் அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மேஜரும் சொல்லி முடிச்சிடறாங்க. அது வரைக்கும் உனக்கு ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு என் வீட்டில் தான் தங்கியிருக்கா, நீ வேணா அவங்க கூட சின்னதாக ஒரு காஃபி சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நம்ம வெற்றியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காஃபி சாப்பிட போகிறாரு. அப்போது அந்த ஹீரோயின் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்ட்டா, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த கீ வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, வெறும் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, இது நான் கண்டிப்பாக கீ உங்களுக்கு ஒரு நாள் நான் தரதான் போகிறேன், அந்த நாள் வரும்போது இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டும் வச்சு முடிச்சிடறாங்க. இப்போ அப்படி ரெண்டு பேத்துக்கும் ரொமான்ஸ் போகுது. அந்த ரொமான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீனில் சிம்ரன் வராங்க, அதாவது இதில் சிம்ரனோட பேர் வந்து கீர்த்தி, ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் அன்அஃபிஷியலாக போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வெற்றி கிட்ட, நம்ம கேப்டன் கிட்ட வந்து உங்களோட ஹெல்ப் வேணும், உங்கள் டீமோட ஹெல்ப் வேணும், எங்களுக்கு பண்ணித்தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களால் பண்ணித்தர முடியாது, நான் வந்து 1 வருஷமாக டிஃபென்ஸ்லேயே கிடையாது அப்படின்ட்டு வெற்றி சொல்கிறாரு. இல்லை என்னால் முடியும், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், இந்த பேரை நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி சிம்ரன் சொல்ல, செக்ஷன் 42 தான் நான் போக போகிறேன், கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் வேணும், உங்கள் டீமோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நானே நினச்சாலும் ஜென்ரலோட அனுமதி இல்லாமல் என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, ஜென்ரலோட பர்மிஷனும் நான் வாங்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமோட சேர்ந்து அந்த ரிசர்ச் சென்டருக்கு போயிடுறாங்க. அந்த ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்ட்டா, செக்டர் 42 தான் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ரிசர்ச் சென்டர் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்க. ரிசர்ச் சென்டருக்குள்ளே டீமை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே சிக்னல் ஜாமர் வச்சுருக்கோம், இங்கே சிக்னல் எடுக்கவே எடுக்காது, எந்த விதமான சிக்னலும் இங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிம்ரன் சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் கேட்கும்போது, உங்களுக்கு பின்னாடி நான் விளக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்ரன் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ அடுத்ததே உங்களுக்கு பயோ ரேடியோ சிக்னல் என்னென்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சிம்ரன் கேட்க, அதாவது மிஷின்ஸ்னால யூஸ் பண்ண முடியாத சிக்னல் மூலமாக பேசுறது அப்படின்ற மாதிரி டீம் சொல்ல, ஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இப்போ அந்த மாதிரி ஒரு சிக்னல் தான் இந்த செக்டர் 42 வந்திருக்கு, அந்த சிக்னலை தான் நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கோம், அதோட உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் ஒன்று காமிக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஓகே, நாங்கள் தெர்மல் ரேடாரில் செக் பண்ணும்போது அதோட உருவம் எங்களுக்கு சிக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி டீம் சொல்ல, இங்கே தான் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து ஒரு கோல்டு பிளட் கிரியேச்சர், அதாவது அதோட ரத்தம் வந்து உறைஞ்சதாக இருக்கும், ரொம்ப குளிராக தான் இருக்கும், நம்ம பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், அதோட ரத்தமெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும், ஸோ அதனால உங்களோட தெர்மலில் அது எடுபட்டிருக்காது, பார்த்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா, இது வரைக்கும் போனவங்க யாருக்குமே ஞாபகமே இருந்ததில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டா, அந்த மினோட்டர்ஸ், அதாவது அந்த கிரியேச்சரோட பேர், அந்த ஏலியனோட பேர் என்ன அப்படின்ட்டா மினோட்டர்ஸ். அந்த மினோட்டர்ஸ் கிட்ட இருக்கிற பாய்சன் நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருது, ஸோ அதனால அங்கே நடக்கிறது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டீம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே டீம் கிட்ட 5 வகையான புல்லட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அந்த 5 வகையான புல்லட்லயுமே பாய்சன் தடவி இருக்கும், அந்த பாய்சனை ஒவ்வொன்றும் நீங்க வந்து அந்த கிரியேச்சர் மேல, அந்த ஏலியன் மேல வந்து நீங்க பாய்ச்சணும், அப்படி பாய்ச்சும் போது அது வந்து சாகாது, கண்டிப்பாக சாகாது. ஆனால் இந்த புல்லட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு, அதோட உடம்புல இருக்கிற ஆன்டிபயோட்டிக், அதாவது ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மினாட்டர்ஸ் கிட்ட இருக்கிற எதிர்வினை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், இதில் எந்த பாய்சன் அதை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டா, அதை அழிக்கிற உண்டான பொருளை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்ரன் வந்து டீம் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 வகையான புல்லட்டையும் எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது மேலே இருந்து அந்த ஏலியன் வந்து விழுகுது கார் மேலே, விழுந்த உடனே கார் ஓட்டிட்டு இருந்த சோல்ஜர் மேலே அது ஒரு எச்சில் மாதிரி துப்புது, அந்த எச்சில் பட்ட உடனே அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ ஜீப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த மாதிரி எச்சில் துப்பி அவங்கள மயக்கம் போட வைக்குது. இதே மாதிரி வெற்றிக்கும் எச்சில் துப்பும் போது வெற்றிக்கு எதுவுமே ஆகலை,
பார்த்தா அவரும் இன்னும் நல்லா முழி போட தான் இருக்காரு. உடனே கையில் வச்சிருந்த கத்தி எடுத்து சண்டைக்காக நிற்கிறாரு அந்த ஏலியன் கூட. அப்படி கத்தியால் வச்சு குத்துறாரு, அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்னடா அது அப்படின்னு புலம்பிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏலியன் இவர் அட்டாக் பண்ணுறாரு, அந்த ஏலியன் இவரை பிடிச்சி அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியாமல் அந்த அஞ்சு பாய்சன் தனவனாக புல்லட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புல்லட்டையும் வச்சு சொல்கிறாரு. அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, ரியாக்டே பண்ண மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா கையில் ரெண்டு பாம்பு வச்சிருப்பாரு. அந்த பாம்பை அவர் அந்த உடம்புல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஃபிக்ஸ் பண்ணி பாம்பை வெடிக்க வச்சுறாரு. வெடிச்சு அது போய் விழுகுது. இப்போ நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும், அதே போற எல்லாருமே மயங்கி விழுந்துட்டாங்க, வெற்றி மட்டும் எப்படி மயங்கி உலகம் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது ஏன் அப்படின்றத அடுத்த இதில் நான் சொல்கிறேன். எல்லோரும் மயங்கி விழுந்தாங்க இல்லையா, இப்போ எல்லாத்துக்கும் மயக்கம் தெளிஞ்சு வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த கிரியேச்சர் அந்த ஏலியன மினோட்டர்ஸை ஜீப்பில் வச்சிருக்காரு நம்ம வெற்றி. வந்து திறந்து பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு சின்ன ஸ்பைடர் மாதிரி, அதோட உடம்புலேருந்து ஒரு சின்ன ஸ்பைடர் மாதிரி வெளியே வந்து ஒரு கட்டை மேலே ஏறி நின்று சைலண்ட்டாக சிக்னல் கொடுத்துட்டு இருக்குதுங்க. இதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ சிக்னல் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற நிறையா ஏலியன்ஸ் நிறைய கிரியேச்சர் வெளியே வருது அந்த சிக்னலை பார்த்து. உடனே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு ஏலியன்ஸ் அந்த இடத்துல இருக்குது. எப்பரா சமாளிக்க போகிறாங்க, ஒன்றையே சமாளிக்க முடியல, இதில் எப்படி நூற்றுக்கணக்கானது இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ தான் வெற்றி கேப்டன் சொல்கிறாரு, இது எதுக்கோ எதையோ ஒன்று பாதுகாக்குது, இதுங்க எல்லாமே சோல்ஜர்ஸ், ஏதோ ஒன்று பாதுகாக்குது, அதுக்கு வந்து இதுங்க சோல்ஜராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குனு இன்ட்ரோலையும் போடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத, செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அடுத்த செகண்டே நான் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய உழைப்பையும் திறமையும் நீங்கள் பாராட்டணும்னு நினச்சா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போது செகண்ட் ஹாஃப்குள்ளே போகலாம். மக்களே பாம் வச்சு கொண்டாங்க இல்லையா, அந்த மினாட்டஸ் ஏலியனை லேபுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க அந்த ரிசர்ச் லேபில். அப்போது நம்ம சிம்ரன் சொல்றாங்க, இதோட மூளை வந்து பாத்தீங்கன்னா முதுகுல தான் இருக்கு, அதுவும் இல்லாம இதோட ரேடியோ சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பயோ ரேடியோ சிக்னல், அதை வச்சுதான் இந்த உயிரே வாழ்ந்துட்டு இருக்கு. இதோட செயல் நடவடிக்கை எல்லாமே அந்த சிக்னல் மூலமா தான் இருக்குது. அந்த சிக்னல் இல்லை அப்படின்ட்டா இது உயிரோடவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாரு, இதோட மூளை முதுகுல இருக்கு அப்படின்ட்டா இதோட நெஞ்சில தான் நான் வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணேன், அதோட அதிர்ச்சியில மூளை கண்டிப்பா இறந்து போயிருக்கணும், டெத் ஆயிருக்கணும் தலையில இருந்தா. ஆனா இது முதுகுல இருக்குன்னு சொல்றீங்க, கண்டிப்பா இது செத்து போயிருக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து பிளட்டு வந்து கோல்டாக இருக்கும், கோல்டு பிளட் கிரியேச்சர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வாய்ப்பே கிடையாது. டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ஷோ ஆகியிருந்திருக்காது. ஸோ எகெயின் வந்து அந்த பயோ ரேடியோ சிக்னல் மூலமாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஷாக்கே ரிவீல் ஆகுது, அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் எல்லாமே இறந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது உயிரோடு தான் இருக்குது. பயோ ரேடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது, அதனால் சென்ட் பண்ண முடியல, சென்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சென்ட் பண்ணுற இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஸ்பைடர் மாதிரி நடந்து போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்பைடர் பூச்சினால தான் இதுங்களுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகுது, சென்ட் ஆகுது எல்லா சிக்னலுமே. ஸோ இப்போ அந்த பூச்சி வந்து இல்லாததுனால, அந்த ஸ்பைடர் இல்லாததுனால இதனால் சிக்னலை வாங்கிக்க முடியல, சிக்னலை கொடுக்கவும் முடியல. ஸோ அதனால் இது நடைபெணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே வெளியிருந்து ஒரு கிரியேச்சர் இந்த மினோட்டஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஸ்பைடர் பூச்சி அப்படி தரவழியை இறங்கி ரிசர்ச் சென்டருக்குள்ளே கண்ணாடியால் உடைச்சிட்டு வந்து அந்த மினாட்டஸ் வந்து பார்த்தீங்களா அந்த பாம்புலாஸ்ட் ஆன மினாஸ்ட்டை அதோட வாய்க்குள்ளே போய் இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணி விடுது. உயிர் வந்த உடனே அப்படி ஒரு முரட்டுத்தனமாக ஒரு ஒரு முறப்பொன்று முறைச்சிக்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு தண்ணி இது மாதிரி இருக்கும், அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும். உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு வெளியிருந்த சோல்ஜர் உள்ளே வந்து பார்ப்பாரு. பார்த்த உடனே அடுத்த சீனே நம்ம சிம்ரனுக்கு மெசேஜ் அலர்ட் போயிடுது அது உடஞ்சதுனால. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டீமையும் கூட்டிகிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் ரத்த கலரியாக இருக்கும். இப்போ அந்த சோல்ஜர் வெளியே வராரு, அந்த ஒரு டார்க் ரூம்லேருந்து இருட்டு ரூம்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து கையில் கன்னு வச்சிருக்கிறாரு. பார்த்துட்டு ஏய் நீ என்னப்பா உள்ளே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு, டீமையும் சிம்ரனையும் சேர்த்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எல்லோரும் போய் மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரையே வந்து கன்னால் ஷூட் பண்ண
ட்ரை பண்ணுறாரு, பட் அந்த கன்ல புல்லட் இல்லாமல் போயிடுது. உடனே ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணாடியில் போய் மோதி இறந்தும் போயிடுறாரு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த இறந்து போன சோல்ஜர் இருக்கார் இல்லையா, கண்ணாடியில் மோதி இப்போ இறந்து போனார் இல்லையா, அவரோட முதுகுக்கு பின்னாடி இருந்து அந்த ஸ்பைடர் வெளியே வரும். அதை பார்த்த உடனே நம்ம டீம் வந்து அந்த ஸ்பைடரை ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இது சிக்கவே சிக்காது, மறுபடியும் அந்த டார்க் ரூம்குள்ளே போயிடும். டார்க் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வெற்றி அந்த டார்க் ரூம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவார். பார்த்தா அந்த ஏலியன் மினாட்டஸ் அப்படியே வந்து வெற்றி மேலே தாவ வரும், வெற்றியும் கீழே குனிஞ்சுக்குவார். இப்போ எல்லாத்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு. எப்படியும் ஒரு வழியாக அந்த ரிசர்ச் சென்டரை விட்டு வெளியே வந்துடும் அந்த மினாட்டஸ். இவங்களும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் முடியவே முடியாது, அது தப்பிச்சு போயிடும். இப்போ டீம் மீட்டிங்கில் வெற்றி சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ராஜான்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கும் ராஜான்னு ஒன்று இருக்கும், அதுதான் எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக இதுங்க எல்லாத்துக்கும் சிக்னல் வராது, கண்டிப்பாக இதுவும் சேர்ந்து அழிஞ்சிரும். ஸோ இப்போ நம்மளோட வேலை அந்த ராஜாவை தேடி அழிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம எப்படி அந்த ராஜாவை போய் கண்டுபிடிக்கிறது, 2000 ஏக்கரம் பரப்பளவில் இருக்கிற இந்த காட்டில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சிம்ரன் கேட்க, அதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், 2 ரிசீவர் ஆண்டனாவை காட்டுக்குள்ளே வைக்கலாம். இப்போ அந்த கூட்டத்தோட ராஜா சிக்னல் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ரிசீவர் ஆண்டனா மூலமாக நமக்கு அந்த ராஜா எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு நம்ம அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஓகே, நம்ம எப்படி உள்ளே போகிறது, நம்மளால் உள்ள பாதி வரைக்கும் கூட போக முடியல அப்படின்னு சிம்ரன் கேட்கும்போது அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம ரேஷ்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பீரங்கி ஓட்டுறதுல கிங்கு டாப்பரு, ஸோ அவங்கள யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே அடுத்த நாள் பீரங்கி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாரும் ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டிருக்காங்க, ஏன் அப்படின்ட்டா அந்த மினியேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா துப்பும் போது வாய் வழியாக தானே வந்து அந்த நர்வஸை பாதிக்குது. ஸோ அதனால எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி மாஸ்க் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க ஷீல்டு மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ பீரங்கியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மினியேட்டர் வருது, வந்த உடனே பீரங்கியில் ஒரு புல்லட் வச்சு ஷூட் பண்ணுறாங்க, தாறு மரம் அதை அப்படியே வெடிச்சு செதறது. ஸோ இப்போ அடுத்த சீனே மரத்து மேலே ஏறி கர்ணனை ரிசீவரை ஆண்டனாவை செட் பண்ண சொல்லுவார் நம்ம வெற்றி. ஸோ கர்ணனும் மேலே ஏறி செட் பண்ணிட்டு இருப்பார். பார்த்தா கீழே சாரம் மாதிரியாக வந்து 2 மினியேட்டர் இருக்குங்க, அப்படியே வந்து இவங்களும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னடா கர்ணன் நீ மேலே இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும், கர்ணனும் உள்ளே போயிடுவார். இப்போ இன்னொரு சோல்ஜர் மாட்டிக்குவார், அப்போ வெற்றி கிட்ட சொல்லுவார், கேப்டன் இது என்னால் முடியாது, கண்டிப்பாக இதை என்னை கொன்றும், நீங்கள் தப்பிச்சு போயிருங்க கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் வெளியே வந்து அவரையும் காப்பாற்றிடுறாரு, அந்த மினேட்டரையும் கொன்றுறாரு. அந்த மினேட்டரை கொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்பைடி இருக்கு இல்லையா, அதோட முதுகிலிருந்து அப்படியே வெளியே வரும், அந்த ஸ்பைடியும் கொன்றுறாங்க புல்லட் மூலமாக. ஸோ இப்படி வர்ற எல்லாத்தையுமே தாறு மாறாக வந்து கொண்டுட்டு உள்ளே போய்கிட்டே இருக்காங்க காட்டுக்குள்ள. இன்னும் அடுத்து 2வது ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுறக்காக மறுபடியும் கர்ணனை மேலே ஏற சொல்கிறாங்க. கேப்டன் நான் நாட்டுக்காக நான் உயிரை கூட கொடுக்குறேன், ஆனால் இதில் மரத்தை மட்டும் ஏற சொல்லாதீங்க, எனக்கு அந்த மினியேட்டரை பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கர்ணனும் சொல்கிறாரு. உன்னால் முடியும், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, நீ மேலே ஏறி ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணு, எக்காரணத்தை கொண்டு கீழே மட்டும் பார்த்துறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீம் எல்லாரும் பீரங்கிக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் சிம்ரனும் இருக்காங்க. இப்போது அவர் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே பார்க்குறாரு, கீழே அத்தனை மினேட்டர் இருக்குது, கேப்டன் என்னை இப்படி மாட்டி விட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு என்ன நீ நம்பு, கீழே இறங்கி அப்படி திரிச்சுக்கிட்டு ஓடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சொன்னபடியே கர்ணனும் ஓடுறாரு. ஓடி போனால் இவரை வந்து லாக் பண்ணிடுறது 2 மினியேட்டர். ஸோ இவங்க பீரங்கி மூலம் அந்த மினியேட்டரையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிடுறாங்க. இப்போது 2 ஆண்டனாவையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த 2 ஆண்டனா மூலமாக எங்கேருந்து சிக்னல் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த சிக்னல் ரொம்பவே பெருசாக இருக்குது, இந்த மினியேட்டர் ரொம்ப பெருசாக இருக்குது, இதையே வந்து நம்ம சமாளிக்க முடியல. ஆனால் வர்ற சிக்னல் இன்னுமே ரொம்ப பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட இதை விட 1000 மடங்காவது பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சிம்ரன் அந்த சிக்னலை பார்த்துட்டு சொல்கிறாங்க. இந்த சிக்னலில் எங்கே வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கை கொடுக்குறாங்க, ஷாக்கை கொடுக்குறாங்க. அதோட 3 மணி நேரம் கழித்து என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க, இடையில என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே கட் பண்ணிடுறாங்க. 3 மணி நேரம் கழித்து வெற்றி பீரங்கி ஓட்டிகிட்டு இருக்காரு, உள்ளே எல்லாருமே மயக்கத்தில் இருக்காங்க. என்னாச்சு கேப்டன் எங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி இல்லை எனக்குமே ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாரு. அடுத்த நாள் சிம்ரனை பார்த்து ரொம்பவே டவுட் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் இவ தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. இப்போ லேப் ரிசல்ட் வருது. இதுக்கு முன்னாடி அதாவது அந்த மினேட்டர் வந்து அட்டாக் பண்ணும்போது இவருக்கு ஏன் வந்து அந்த மயக்கம் வரல அப்படின்றதுக்காக இவரோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து லேபில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த லேபோட ரிசல்ட் வந்திருக்கும். லேப் ரிசல்ட் படி அவர் எடுத்த அந்த பெயின் கில்லர் மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, மார்ஃபின் டேப்லெட்டு, அதை யூஸ் பண்ணதுனால
அதனால அந்த டேப்லெட் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த நரம்பு வந்து பிளாக் பண்ணியிருக்கு, எந்த ஒரு விஷயமே வந்து அந்த நரம்புக்கு மேலே போக விடாமல் பண்ணியிருக்கு, பெயின் கில்லர் தானே. ஸோ அந்த டேப்லெட் தான் இவரை வந்து காப்பாத்திருக்கு. ஸோ இதே வந்து ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் பீரங்கியில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஜென்ரல் சொல்கிறாரு. இது யாரோட ஐடியாவாக இருக்கும் அப்படின்ட்டா சிம்ரனோட ஐடியாவாக இருக்கும். சிம்ரன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இவர் ஜென்ரல் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழக்கிறவங்களை கேட்டுத்தான் ஆகணும். இப்போ நம்மளோட டீம் இந்த அஞ்சு பேரில் நாலு பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க நாலு பேர் மட்டும் தான் இருக்காங்க, கார்த்தி இறந்துட்டார் இல்லையா. எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க, அந்த கிரியேச்சர் அந்த ஏலியன் வரும்போது கண்டிப்பாக கேமரா ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்கிறாரு. இவங்களும் வந்து ஓகே கேப்டன் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓகே, ஆனால் எப்படி நம்ம அந்த கிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ஏலியனுக்கெல்லாம் கிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கிங்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட இடமே நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. இடம் நமக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்கிறாரு. இப்போ தான் அந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூணு மணி நேரம் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வெற்றி இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போவும் இதுக்கப்புறம் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பல ட்விஸ்ட்டை வந்து இதுலேருந்து அப்படியே அவுத்துக்கிட்டே வருவாங்க, நீங்களும் இதை கேட்டுக்கிட்டே வாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க இல்லையா. ஷாக் ஆனதுக்கப்புறம் பீரங்கி விட்டு கீழே இறங்கி போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, அங்கே ஒரு டெட் பாடி கிடக்கும், அதுவும் ரீசெண்டாக தான் டீகம்போஸ் ஆகிருக்கும். உடனே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போவாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி என்ன ஃபேக்ட்ரி அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் ஃபேக்ட்ரின்னு ஒன்று முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரிக்கு மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. அங்கே ஒரு கோலமாட்ட ஏரியாட் இருக்கும், அந்த ஏரியில் தான் அந்த பெரிய சிக்னலே வந்திருக்கும். ஒட்டுமொத்த கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே தான் இருந்திருக்கும். இதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கீழே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வெற்றி எல்லாத்தையும் கீழே கூட்டிகிட்டு போவார். கீழே கூட்டிகிட்டு போய் பார்த்தா தான் அங்கே ஒரு ஷாக்கு இருக்கும். நம்ம சிம்ரனோட கம்பெனியோட வண்டி எல்லாமே அங்கே இருக்கும், எக்யூப்மெண்ட் எல்லாமே அங்கே இருக்கும். அதை பார்த்த உடனே உண்மையை சொல்லு, நீ ஏன் வந்து இப்படி பண்ண, இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இந்த இங்கே நிறைய தனிமங்கள் எல்லாமே இருக்குது, இந்த தனிமங்கள் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்காது. புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அதனால் பழைய கம்பெனி வந்து நம்ம ரெனோவேட் பண்ணுவோம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக எங்களுக்கு பிரச்சனை வராது, நாங்கள் பாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். இதோட ஓவரால் ப்ராஜெக்ட்டே 5000 crore. ஸோ இதை நாங்கள் லாஸ் பண்ண விரும்பலை, அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். இந்த இடத்த சூஸ் பண்ணாமல் எங்களுக்கு இன்னுமே பெரிய டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்ட்டா என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும், அதுவும் நீங்கள் ஆர்மி மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஈஸி தானே அப்படின்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரை நாங்கள் அப்ரோச் பண்ணி அவர்கிட்டருந்து நம்ம பெர்மிஷனும் நாங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் என்ஓசி கொடுத்தா மட்டும் போதும், நாங்கள் இங்கே ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு உண்மையாக சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய டெட் பாடிகள், வெறும் எலும்பு கூட மட்டுமே இருக்குது. அப்போ அங்கே ஒரு எலும்பு கூட கையில் ஒரு ஹார்ட் டிஸ்கை வச்ச மாதிரி இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்கையும் நம்ம வெற்றி எடுத்துக்கிறாரு. இது எல்லாமே நம்ம டீம் கிட்ட சொல்லிட்டுருக்காரு, இதுதான் நடந்துச்சு, இந்த மாதிரி தான் வந்து நம்ம சிம்ரன் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, இது வந்து தேசத்துக்கே ரொம்ப குற்றமானது அப்படின்ற மாதிரி சிம்ரனை பற்றி சொல்லிட்டு இருக்காரு வெற்றி. அடுத்த நாள் காட்டுக்குள்ளே போகும்போது சிம்ரனை மட்டும் விட்டுட்டு டீம் நாலு பேருமே பீரங்கி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க போகிறது எல்லாமே கேமரா மூலமாக ஜென்ரலும் கீர்த்தியும் அதாவது சிம்ரனும் சிம்ரன் கூட இன்னும் நிறைய டீம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க போகும்போது அந்த சின்ன ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பைடர் வந்து பீரங்கி மேலே இருக்கும், கேமரா வழியே போகிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படியாவது டீம் கிட்ட இன்வால்வ் பண்ணணுமே அப்படின்ட்டு ஜென்ரல் கேட்கும்போது சார் அவங்க எதுவுமே கொண்டு போகலை சார் கனெக்ட் பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன், இங்கே ஸ்பைடர் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உடனே வேற ஒரு சோல்ஜர் நம்ம ஜென்ரல் கிட்ட சார் இதை வந்து வெற்றி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கவரை வாங்கிட்டு போய் ஜென்ரல் உள்ளே போட்டு பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கம்பெனியில் என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஓவரால் டேட்டா பேஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஜென்ரல், இதை எப்படி இருந்தாலும் நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் இப்போ தெரிஞ்சு போச்சு ஜென்ரலுக்கும். இப்போ அந்த ஆத்து பக்கத்துலேயும் வந்துடுவாங்க. வந்துட்டு வெற்றி மட்டும் கீழே இறங்குவார், உள்ள டீம் அப்படியே இருக்க வச்சிருவார். ஏன்னா வெளியே வந்தால் உங்களுக்கு சேஃப் கிடையாது, ஏதா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெற்றி இறங்கி வருவார். இறங்கி வந்தோடனே அந்த ஸ்பைடி வெற்றியோட உடம்புல பூந்துடும். உடனே வெற்றி வந்து அவரோட கண்ட்ரோலை மீறிடுவார். உடனே என்ன பண்ணிடுவார், உள்ள அந்த பீரங்கிக்குள்ளே போய் இருக்கிற டீம் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ணிட்டு வெளியே வந்து இவர் ஷூட் பண்ணுறக்காக இப்படி நெத்தியில் புல்லட்டை வைப்பார். வச்ச உடனே கேமரா எல்லாமே ஆஃப் ஆயிடுது. இது எல்லாமே ஜென்ரல் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேமரா டிவியில் இருக்கிறது எல்லாமே ஆஃப் ஆயிடுது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க முன்னாடியே பிளான் பண்ணது தான், அதாவது அந்த கிரியேச்சர் வரும்போது அந்த ஏலியன் வரும்போது கேமரா ஆஃப் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் டீமும் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் நீ சொன்ன டீமையே கொண்டுட்டார் அப்படின்ட்டு, இப்போ எப்படி டீம் வந்து ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. அது என்ன அப்படின்ட்டா டம்மி கன் மூலமாக எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். டீமும் உசுரோட தான் இருப்பாங்க. இப்போ டீம் தான் அந்த கேமராவை ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பைடி வந்து கடிச்சது உண்மை தான். ஏன் அப்படின்ட்டா கண்டிப்பாக அந்த ஸ்பைடி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற புல்லட் வச்சு கண்டிப்பாக நம்மளை நம்மளே ஷூட் பண்ணிப்போம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சது தானே. இவங்க வந்து ஒரு சோல்ஜர் தானே. ஸோ அதனால எல்லாமே பிளான் பண்ணி தான் டம்மி கன்னாக வச்சிருப்பாங்க. இப்போ பாக்கெட்டில் இருக்கிற மார்பின் டேப்லெட் எடுத்து வாய்ப்புள்ள போலான்னு வரும்போது அந்த ஆற்றுலிருந்து ஆக்டோபஸ் அப்படியே வெளியே வந்து அதை அப்படியே ஒட்டமால சுருட்டி நம்ம வெற்றியை உள்ளே தூக்கிட்டு போயிடும் அந்த ஆற்றுக்குள்ளே. டீம் எல்லாரும் பேரிங்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்ட்டா கேப்டன் சொன்னதை மீறி எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இவங்க உள்ளேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியே வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆபத்து இருக்கும். ஏன் அப்படின்ட்டா இப்போ சுத்து போட்டிருச்சாங்க எல்லாமே. வெளியே இந்த ஏலியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன ஏலியன் இதுங்க எல்லாமே அந்த வீரங்க சுற்றி வளைச்சு நின்றுட்டுருக்கும். அங்கே உள்ள ஆற்றுக்குள்ள ஆக்டோபஸ் வந்து வெற்றியை பிடிச்சி அப்படியே சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அவரால் எதுவுமே பண்ண முடியல, மூச்சே விட முடியல, ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அப்போ கையில் வச்சுருந்த பாம் எடுத்து அதோட உடம்புல ஃபிக்ஸ் பண்ணி அதை வெடிக்கும் வச்சிடறாரு. இப்போ அந்த ஆக்டோபஸும் அதோட ரக்கையெல்லாம் பிச்சு அப்படியே இறந்து போகிற சூழ்நிலைக்கும் போகுது. வெற்றியும் ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறாரு. தப்பிச்சு கரைக்கு வந்த வெற்றி அப்படியே பார்க்குறாரு சுற்றி இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாமே, அது எல்லாமே பொத்து பொத்துன்னு விழுகுது. ஏன் அப்படின்ட்டா ஒட்டுமொத்த சிக்னலுமே வரல அப்படின்ட்டா இதுங்கெல்லாம் இறந்துடும் இல்லையா. ஸோ அதனால சிக்னல் வராதனால இதுங்க எல்லாமே இறந்துடும். இப்போ ஜென்ரலை போய் மீட் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இதுதான் நடந்த ஜென்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலும் நம்ம வெற்றி டீமை வந்து ரொம்பவே பாராட்டுறாரு. அப்போ தான் வெற்றி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ஆனால் ஜென்ரல் இறந்து போனது கிங்கு கிடையாது குயின்னு. இதுங்க எல்லாத்துக்குமே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அங்கிருந்து சிக்னல் கொடுக்கறது கிங்குன்னு, ஆனால் குயின் தான் சிக்னல் கொடுத்துருக்கு. அது எதுக்கு அப்படின்ட்டா அது நிறைய முட்டைங்களை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வளர்த்திட்டு இருக்கு. அதோட சந்ததியை பெருக்கிறதுக்காக இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. கிங் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம குயினை அழிச்சிட்டோம். அதோட சந்ததிகள் இன்னுமே வந்து அடியில் முட்டையாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக தான் இத்தனை சோல்ஜர்ஸ் அந்த எல்லா ஏலியன்ஸையும் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாரு வெற்றி. இப்போ சிம்ரன் என்ஓசி சர்டிஃபிகேட் கேட்கும் போது அதெல்லாம் தர முடியாது, உங்கள் கம்பெனிக்கு தரவே முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து தேச துரோகி கிடையாது, அவருக்கு ராணுவ மரியாதை கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அடுத்த சீனே அவருக்கு ராணுவ மரியாதை செலுத்துகிறாங்க. நம்மளோட கதாநாயகி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்கல்ல, கீயும் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போது அந்த பாக்ஸுக்கு மேலே கீ இருக்கும். அந்த கீயை ஓப்பன் பண்ணி பார்த்தா கார்த்தியோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோயினாக இருப்பாங்க. ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும், என் அண்ணனுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெற்றியை மீட் பண்ணி நான் வந்து அவரை மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்ரோச்சும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த கதையும் முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் சினிமாவில், அதாவது முக்கியமாக நம்ம தமிழ் சினிமாவில் புதுசாக எது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அதை தான் நானும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதையெல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட உழைப்பையும் என்னோட திறமையும் நீங்கள் மதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னோட க்ரோத்துக்கும் சரி சேனலோட க்ரோத்துக்கும் சரி. என்னோட வளர்ச்சியில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னோட தவறுகளை நான் கண்டிப்பாக நான் திருத்திக்கிட்டே வர்றேன். கண்டிப்பாக என்னால் முடியும் நான் நம்புகிறேன். ஸோ என்னால் முடியும் நான் நம்புறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். திஸ் இஸ் லெஜெண்ட்ஸ் வியூ அண்ட் இட்ஸ் மீ லெஜெண்ட். பாய் மக்களே, பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.